ராஜீவ் கொலையில் சர்வதேச சதி இருக்கிறது என்பதை ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அது விடுதலை புலிகளின் மீது பழி சுமத்தப்பட்டுவிட்டது. இந்திய அமைதிப்படையின் மீது சிங்களவர்களுக்கும் கோபம் இருந்தது, தமிழர்களுக்கும் கோபம் இருந்தது, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் கோபம் இருந்தது. அந்த வகையில் சீமானவர்களின் கோபம் அதோடு பொருந்தக்கூடியதுதான், சரிதான். ஆனாலும் விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தை நாம் சொல்லுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பிறகு அது சிபிஐ விசாரணை கேட்டோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2 கோடி கொடுக்கணும், காயம்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தேன். அது சம்பந்தமான விசாரணை தான் அதிகமாக நடந்தது. மறுபடி இந்த துப்பாக்கி சூடு பற்றி எனக்கு இருந்த கருத்துக்களை ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அதே கருத்தை தான் இங்கேயும் ஆணையத்துக்கு முன்னாடி அதாவது நான் வலியுறு கேட்கும்போது அது நீதிபதி சொல்லிட்டாங்க, நாங்கள் அழைப்பானையை அனுப்பி விசாரிப்போம்னு சொல்லிட்டாங்க. யாரு அது பற்றி பேசப்படல. ஆனால் அவங்க இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பானையை அனுப்பி நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எது இதுக்கு எல்லாம் விசாரணை முடிஞ்ச பிறகு எனக்கு சொல்லலை. எல்லா விசாரணையும் முடிச்ச பிறகு தாக்கல் செய்வாங்க. அறிக்கை அக்கறையில் சொல்றாரு, கவனமா பேசணும்னு. நம்ம கவனமா பேசுவோம்.